நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிற 10 படங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜுராசிக் வேர்ல்டு டாமினியன். ஆல்ரெடி இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஜுராசிக் வேர்ல்டு டாமினியன் படத்தை மோஸ்ட்லி நாளைக்கு அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணிடுவாங்க. பேப்பர் வியூவில் மெத்தடில் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும்னா கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும் போல. இந்த படம் தமிழ் டப்பிங்லையும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து இந்தியன் பிரெடிட்டார். இது ஒரு இந்தியன் மூவி. இந்த இந்தியன் பிரெடிட்டார் படத்தை இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. இந்தியன் பிரெடிட்டார் படம் தமிழ் டப்பிங்லையும் அவைலபிளாக இருக்கு. அடுத்து பரம்பரை சீசன் 2. ஆல்ரெடி பரம்பரை சீசன் 1 ரிலீஸ் பண்ணிருப்பாங்க டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல. இப்போ பரம்பரை சீசன் 2-வை இப்போதைக்கு ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க தமிழ் டப்பிங்லயும். அடுத்து இன்ஃபினிட். நம்ம ஜான்சினா லீடர் நடிச்சிருக்கிற ஆக்ஷன் மூவி. இந்த இன்ஃபினிட் படத்தை இப்போதைக்கு அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணி இருக்காங்க. இந்த இன்ஃபினிட் படமும் தமிழ் டப்பிங்லயும் அவைலபிளா இருக்கு. அடுத்து தி கிரே மேன். நம்ம தனுஷ் ஹாலிவுட்ல நடிக்கிற படம். இந்த படத்தை ரூசோ பிரதர்ஸ் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. தி கிரேமேன் படத்தை நாளைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. தி கிரேமேன் படமும் தமிழ் டப்பிங்கிலும் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து மீம் பாய்ஸ். இது சோனி லீவோட ஒரிஜினல் சீரீஸ். இந்த மீம் பாய்ஸ் சீரீஸை நாளைக்கு ஜூலை 22 நம்ம சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க ஒன்லி தமிழ் லாங்குவேஜில். அடுத்து F3. இது ஒரு தெலுங்கு ஹிட் மூவி. இந்த F3 படத்தை நாளைக்கு ஜூலை 22 சோனி லீவ் மற்றும் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த ரெண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த F3 படத்தை நீங்கள் தமிழில் பார்க்கணும்னா சோனி லீவில் தான் பார்த்தாகணும். அடுத்து வென்றவன். இது ஒரு தமிழ் டப்பிங் மூவி. இந்த வென்றவன் படத்தை இப்போதைக்கு ஜி திரையில் ஸ்ட்ரீமிங் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆன்லைனில் இந்த படம் HD அவைலபிளாக இருக்கும். அடுத்து நம்ம அருள்நிதியோட மூவி தான் டி பிளாக். இது ஒரு ஹிட் மூவி தியேட்டர்களில். டி பிளாக் படத்தை இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சிம்பிளி சவுத் இப்போ தான் கமிங் ஜூன் சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி நாளைக்கு இல்லைனா நெக்ஸ்ட் வீக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடுவாங்க சிம்பிளி சவுத்தில். அதே மாதிரி நம்ம அருண் விஜயோட மூவியான யானை. இந்த படம் நம்ம அருண் விஜய்க்கு ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. இந்த யானை படத்தை மோஸ்ட்லி இந்துசன் ஆப்பில் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜி வாங்குகிற நிறைய படங்கள் 3 வாரத்திலே இந்துசன் ஓடிடி பிளாட்ஃபார்மில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தா யானையும் நாளைக்கு ஸ்ட்ரீமிங் ஆக வாய்ப்பு இருக்குது. இது கன்ஃபார்ம்னு சொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 படங்கள் தான் நாளைக்கு ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது. இதில் நீங்கள் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க? எந்த படத்தை பார்த்தாலும் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.